இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஒரு நடிகர் ப்ரொடியூசராக இருந்து சாதாரணமான விஷயங்க. அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் வந்து ஒரு பெரிய பிரேக் கிடச்சினா அதுக்கப்புறம் தான் படத்தை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து அப்போருந்து இப்போ வரைக்கும் ஒரே விஷயம் தான். ஆனால் ஒரு நடிகை ப்ரொடியூசராகுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனால் அந்த காலத்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பானுமதி மேடம் வந்து ப்ரொடியூசராக இருந்திருக்காங்க. பட் இப்போ இருக்க சினாரியோவில் எந்த ஒரு நடிகையும் அந்த ரிஸ்க் எடுக்க தயாராகல. ஆனால் ஹிந்தி படத்தில் இப்போ இருக்க நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக படம் எடுக்கணும், ஐ மீன் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அது மூலிமா படங்களை ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி முன் வந்திருக்காங்க. அனுஷ்கா சர்மா ஆல்ரெடி ரெண்டு படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஆசை நடிகை தீபிகா படுக்கணும் வந்திருக்கு. அவங்க ஒரு பேட்டியில் என்ன சொன்னாங்கன்னா, கூடிய சீக்கிரமே நான் ஒரு தயாரிப்பு நிறுவனம் தொடங்கி அது மூலிமா நல்ல படங்கள் எடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பட தயாரிப்பாளர்னு ஆசை இருந்துச்சு, அது இப்போ நிறைவேறதுக்கான சமயம் வந்துருச்சு. இப்போ பத்மாவத் படத்தை எடுத்துக்கோங்க, இந்த படத்தோட வசூல் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஹிந்தியில் இருக்க கான் நடிகர்களோட பட வசூலை விட இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இது காரணம் யாருன்னா ரசிகர்கள். அவங்களுக்கு தான் அந்த வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். அந்த ரசிகர்கள் எனக்கு வந்து எவ்வளவோ கொடுத்துருக்காங்க, பேர் பணம் பொக்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நான் என்ன திருப்பி செலுத்த முடியும்னு யோசித்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் சினிமா தான். நிறையா படங்கள் நடிச்சிட்டேன். அடுத்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்த விதமாக நல்ல படங்களா, குவாலிட்டியான படங்களா, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வித்தியாசமான படங்களை எடுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ படம் தயாரிப்பில் இறங்கிறதுக்கு முன்னாடி நிறையா இயக்குநர்கள்கிட்ட கதை கேட்டுட்ருக்கேன். நல்ல கதை கிடச்சிதுன்னா இமீடியட்டாக நான் படத்தை ஆரம்பிச்சிருவேன் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தை அவங்க இயக்குவாங்களா இல்லை அவங்களே நடிப்பாங்களாங்கிறதுக்கு எந்த விதமான பதிலும் சொல்ல. படம் தயாரித்து ரசிகர்களை குஷிப்படுத்த போகிறேன்ப்பா, இதுதான் அவங்களோட பதில். உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.